நண்பர்களே, இப்போ நம்ம தரிசனம் செய்யக்கூடிய ஆலயம் பார்த்தீங்கன்னா திரியுக நாராயணர். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கௌரி குண்ட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அதாவது கேதார்நாத் செல்றதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா கௌரி குண்டு, அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த திரியுக நாராயணர் ஆலயம்னு இருக்குது. என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நாராயணர் வந்து பரமசிவன் பார்வதி தேவிக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச இடம் இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணத்தின் போது ஏற்றப்பட்ட அந்த யாகம் வந்து இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, 3 யுகமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இதுக்கு திரியுக நாராயணர் அப்படின்னு பேர். கௌரி குண்டில் பார்வதி தேவியை தவம் பண்ணி சிவபெருமான திருமணம் பண்ணுறதுக்காக தவம் பண்ணுறாங்க. அந்த தவம் பூர்த்தியான உடனே நாராயணர் பெருமாள் வந்து தன்னுடைய தங்கச்சி அம்சமான பார்வதி தேவியை சிவனுக்கு பிரம்மதேவன் யாகம் வளர்த்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது தான் ஐதீகம். ரொம்ப ஒரு விசேஷமான அற்புதமான ஸ்தலம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா வடநாட்டவங்க அவங்க முறையில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கு, அதை சுற்றி பூஜை பண்ணுறாங்க. இங்கே தானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான் தானமாக கொடுக்குறாங்க, எல்லாம் தட்டில் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த அரிசியை வாங்கி கோவிலில் தானமாக கொடுக்குறாங்க, அதுதான் இங்கே விசேஷம். இது வந்து பிரம்மகுண்டு, பிரம்மதேவருடைய குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்கு, அது வந்து ருத்ரகுண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ருத்ரகுண்டு, இது வந்து விஷ்ணு குண்டம், இது வந்து சரஸ்வதி குண்டம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஊத்து தான் வந்து மூணு இடத்துலயும் வந்து கலக்குது. இது பாருங்க, எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஹரஹர மகாதேவ. இதுதான் பரமசிவன் பார்வதியோட விக்கிரகம். தம்பதி சகிதமா இருக்காங்க. இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணதா ஐதீகம். அவங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ கோயிலுக்குள்ள போகிறோம். இதான் அந்த யாக குண்டம், 3 யுகமாக நடந்துகிட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள யாக எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, உள்ள போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்தலத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமண தடை இருக்கிறவங்களுக்கு, நம்ம ஊரில் எப்படி கோவில்களில் அதுக்காக சிறப்பு வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணுறாங்க. விரைவில் கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தம்பதி ஒற்றுமை, அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அப்படின்றதுக்காக இங்கே சிறப்பு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். பத்ரிநாத் கேதார்நாத் போகிறவங்க இங்கே கேதார்நாத் போகும்போது கேதாரீஸ்வரரை தரிசனம் பண்ண அப்புறம் வாய்ப்பு இருந்தால் இந்த திரியுக நாராயணர் ஆலயத்துக்கு வந்து போங்க. பக்கம்தான் கௌரி குண்ட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அங்கேருந்து இந்த சுமோ அந்த மாதிரி வண்டிகளில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற வண்டிகளே வந்து போகலாம். ஏன்னா 3 யுகமாக அந்த யாக தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குனு சொல்கிறாங்க, அதுவே ஒரு அற்புதம் தான் இங்கே. அதனால கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க. மூணஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நாராயணர், மகாலட்சுமி, சரஸ்வதி, பத்ரி நாராயணர், லக்ஷ்மி நாராயணர், இதுமாரி பல சன்னதிகள் உள்ளே இருக்கு. பல மூர்த்தங்கள் வச்சு தரிசனம் பண்ணுறாங்க. இது வந்து சிவ வைணவ ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே இங்கே மூர்த்தங்கள் இருக்குது. சிவனை வழிபடுறவங்களும் வராங்க, பெருமாளை வழிபடுறவங்களும் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். நண்பர்களே, இதுதான் ருத்ரப்பிரயாகை. இது வந்து கேதார்நாத்லேருந்து வர நந்தாகினி நதியும் பத்ரிநாத்லேருந்து வர அலக்நந்தா நதியும் ஒன்றா சங்கமிக்கக்கூடிய இடம். அதில் கலங்களாக வருது பாருங்கள், அது வந்து அலக்நந்தா.
நல்லா தெளிந்த நீரா வருது பாருங்க, அது வந்து மந்தாகினி. இது ரெண்டா இங்க சங்கமிச்சு அலக்நந்தாவே போய் தேவப்பிரயாகையில் பாகீரதி நதி கூட சேர்ந்து கங்கையா மாதிரி அப்படியே காசி வழியா கல்கட்டா வழியா மேற்கு வங்கத்தில் போயிட்டு கடல்ல கலக்குது. நல்லா தெளிவா தெரியுதா பாருங்க. இந்த பக்கம் இருக்கிறது மந்தாகினி, அந்த பக்கம் கலங்களா வர்றது அலக்நந்தா. அந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு, அந்த சங்கமத்துக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் ஜோஷிமட் என்ற திருப்பிருதிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்தில் ஒன்று, திருமங்கை ஆழ்வார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம். இப்போ இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கட்டினது, பழைய கோவில் இடிஞ்சு போனதுனால இப்போ புதுசாக லேட்டஸ்ட் மாடலில் கட்டியிருக்காங்க. பாருங்க, இப்போ ஆரத்தி நடக்குது, உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு, வெளியிலேருந்து எடுக்கலாம். தாயார் வந்து மகாலட்சுமி தாயார், மூலவர் நரசிம்மமூர்த்தி. இது ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோவிலுக்கு ஏத்த மாதிரி பாருங்க, இந்த பழைய பில்டிங், இதுதான் பழைய கோவிலோட கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சிருக்காங்க மாடலுக்காக. இங்க தான் ஆதிசங்கரர் தவம் பண்ணதாகவும் சொல்றாங்க. இது வந்து பத்ரிநாத் போற வழியிலேயே ஒரு 30 கிலோமீட்டர், பிப்பல் கோட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், பத்ரிநாத் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம். பத்ரிநாத் போறவங்க எவரையும் தர்சனம் பண்ணிட்டு போங்க. இது 108 திவ்ய தேசத்துல இதுவும் ஒன்று, வடநாட்டு திருப்பதிகளில் ஒன்று வருது. இது நமோ நாராயணாயே.